டிசம்பர் ஆறாம் நாள் பாரத ரத்னா பாபா சாஹிப் டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள் இந்த நினைவு நாளில் நாம் அவரை நினைவு கூறுகிறோம் இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குவதில் தலைமை சிற்பியாக திகழ்ந்த பாபா சாஹிப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சமத்துவமும் உறுதியும் நிறைந்த இந்தியாவை உருவாக்கிட தம் வாழ்நாள் முழுவதும் அயராமல் உழைத்து வந்தார் ஜாதி கொடுமையை வேரோடு ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக போராடிய டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி மத்திய பிரதேச மாநிலத்தின் மாவ் பாளைய பகுதியில் மகர் வகுப்பில் பிறந்தார் உயர்ந்த சாதி என்று சொல்லப்பட்ட சாதியினருடன் சாதி முறைக்கு எதிராக முற்போக்கு கருத்துக்களுடன் போராடிய காரணத்தினால் இவரது வாழ்க்கை போராட்டங்களில் ஒன்றாகவே இருந்தது ஆனால் மிகவும் சிறப்பான முறையில் கொலம்பியா பல்கலைக்கழகத்திலும் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் கல்லூரியிலும் இருந்து அவர் முறையே சட்டத்திலும் பொருளியல் மற்றும் அரசியல் அறிவியல் துறையிலும் டாக்டர் பட்டங்களை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் இந்தியா விடுதலை பெற்றதை தொடர்ந்து இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பதவியேற்றார் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் நாள் இந்திய அரசமைப்பு சட்ட குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டார் இவர் இந்தியாவில் சமூக சீர்திருத்தங்களையும் சமூக மாற்றங்களையும் கொண்டு வருவதற்கான கருத்துக்களையும் சட்டங்களையும் கொண்டு வருவதற்கு பெரிதும் துணையாக நின்றார் சொத்துரிமை உறவுகள் குறித்து மறு கட்டமைப்பு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக இவர் மேற்கொண்ட முயற்சிகள் இந்தியா ஒரே நாடு இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சேர்ந்தே புதிய சாத்திய கூறுகளை உருவாக்கிட ஏதுவாக அமைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழாம் நாள் அரசமைப்பு நிர்ணய சபையில் அவர் ஆற்றிய உரையில் ஒன்றுபட்ட இந்தியா குறித்த தமது தொலைநோக்கு பார்வையை பகிர்ந்து கொண்டார் டாக்டர் அம்பேத்கர் மிகச்சிறந்த புரட்சிகர சிந்தனையாளர் அடக்கப்பட்ட மக்களின் அன்றைய சூழலில் இருந்து அவர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வை உருவாக்கியதன் வாயிலாக ஆங்கிலேய காலனி ஆதிக்கத்திற்கு எதிரான போரின் சமூக மற்றும் அரசியல் காட்சிகளின் தோற்றத்தில் மாற்றத்தை செய்து காட்டினார் தாழ்ந்த சாதி என்று சொல்லப்பட்டவர்களுக்கு அவர் எடுத்துரைத்த கற்பி போராடு ஒன்று சேர் என்பது இன்றும் புகழ்பெற்ற வாசகமாக இருக்கிறது காலங்காலமாக யாருக்கு கல்வி மறுக்கப்பட்டு வந்ததோ அந்த எளிய பிரிவினருக்கு குறிப்பாக கல்வியின் முக்கியத்துவம் குறித்து வலியுறுத்தினார் கல்வி என்பது இன்பமயமான சமுதாயத்தை உருவாக்கிட குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆற்றல் மிகுந்த கருவி என்று விளக்கினார் அதை போலவே சமுதாய நடைமுறைகளில் இருக்கும் ஏற்ற தாழ்வுகள் என்னும் கட்டுப்பாட்டு விலங்குகளை உடை கல்வியே துணையாக இருக்கும் என்றும் எடுத்துரைத்தார் சாஹிப் அவர்கள் மறைந்து முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நவீன இந்திய சிந்தனையின் உருவாக்கத்தில் அவரது அளப்பரிய பங்களிப்பிற்காக இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டது நமது அரசமைப்பு சட்டத்தை பின்பற்றி நடப்பதன் வாயிலாக அவர் உருவாக்கி தந்திருக்கும் வழிகாட்டுதலுக்காக என்றென்றும் அவருக்கு நாம் கடன்பட்டிருக்கின்றோம் இன்று சென்னையில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு இதே நாளில் டிசம்பர் ஆறாம் நாள் பிறந்த விடுதலைப் போராட்ட வீரர் ருக்மிணி லக்ஷ்மிபாதி அவர்களுக்கும் அஞ்சலி செலுத்துவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சென்னை மாகாணத்தில் உள்ள வேதாரண்யத்தில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்று ஓராண்டு சிறை தண்டனை பெற்றார் இவர் பலராலும் நன்கு அறியப்பட்ட சுதந்திரப் போராட்ட வீரர் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக கைது செய்யப்பட்ட வீரர்களில் முதல் பெண்மணி என்ற பெருமைக்கு உரியவர் இவர் லட்சுமிபதி அவர்கள் மகாத்மா காந்தி சி ராஜகோபால் ஆச்சாரி சரோஜினி நாயுடு ஆகியோரது கருத்துக்களால் பெரிதும் ஈர்க்க பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் லட்சுமிபதி அவர்கள் சென்னை சட்டமன்ற மேலவைக்கு தேர்வு செய்யப்பட்டார் மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் சட்டமன்ற பேரவையின் முதல் பெண் உறுப்பினரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் சென்னை மாகாண அமைச்சரவையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராகி மாகாணத்தின் முதல் பெண் அமைச்சர் என்னும் சிறப்பினையும் பெற்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் நாள் இயற்கை எய்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்திய அரசு இவரை கௌரவிக்கும் வகையில் இவருக்கு அஞ்சல் தலையை வெளியிட்டது மிகச்சிறந்த சத்தியாகிரக போராட்ட வீரரான லக்ஷ்மிபதிக்கு நாம் இன்று புகழஞ்சலி செலுத்துவோம்